கிருஷ்ணகிரியில் யூனிவர் காயின் என்ற பெயரில் பல கோடி ரூபாய் மோசடி நடைபெற்றதாக எழுந்த புகாரில் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் ஜெகநாத் இணைந்திருக்கிறார். ஜெகநாத், கூடுதல் விவரம் என்ன? ஆனந்தி, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் செயல்பட்டு வரும் யூனிவர் காயின் என்ற நிறுவனம் 1000க்கும் மேற்பட்ட முன்னாள் ராணுவ வீரர்கள், பொதுமக்கள் என 1000 கோடி ரூபாய் வரை மோசடி செய்துள்ளதாக இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் குற்றப்பிரிவு போலீசார் வந்து காலை முதல் மாவட்டத்தில் 8 இடங்களில் ஏஜென்ட் வீடுகள் மற்றும் அந்த அலுவலகத்தில் வந்து சோதனை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக ஓசூரில் அருண்குமார் என்பவர் யூனிவர் காயின் என்கின்ற டிஜிட்டல் காயின் நிறுவனத்தை கடந்த 2021 துவங்கி நடத்தி வந்துள்ளார். இது இந்த நிறுவனத்தில் 770,000 ரூபாய் டெபாசிட் செய்தால் இணையதள முகவரி வழங்கப்படும். அதில் உங்கள் டெபாசிட் தொகை பாயிண்ட் வந்து காயினாக அதிகரிக்கும் என்றும் அதன்படி வார வாரம் 93,000 ரூபாய் தங்களுக்கு திரும்ப செலுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனத்தில் கிருஷ்ணகிரி பகுதியை சேர்ந்த நந்தகுமார், சங்கர், ஞானசேகர், சீனிவாசன், பிரகாஷ், வேலன் ஆகிய முகவர்கள் வந்து சேர்ந்துள்ளார். இவர்கள் மத்தூர், போச்சம்பள்ளி, காவேரிப்பட்டினம் என மாவட்டம் முழுவதும் பொதுமக்களிடம் ஆசை வார்த்தைகளை கூறி மேற்கண்ட நிறுவனத்தை வந்து டெபாசிட் செய்து வைத்துள்ளார். இது மட்டுமின்றி அதன்படி ஏராளமான பொதுமக்கள் வந்து அவர்களை கவரும் வகையில் அதிக பணம் வந்து டெபாசிட் ஆட்களை சேர்ப்பவர்களுக்கு விலை உயர்ந்த ஐபோன் கார் மற்றும் சுற்றுலா தலங்களான கோவா உள்ளிட்ட பகுதிகளுக்கு வந்து அழைத்து செல்வதாக தெரிவித்துள்ளார். இதை நம்பி பொதுமக்கள் வந்து இந்த நிறுவனத்தில் 1 லட்சம் முதல் 30 லட்சம் ரூபாய் வரை டெபாசிட் செய்துள்ளார். இந்த நிலையில் நிறுவனத்தின் சார்பில் ஒரு சில வாரங்கள் மட்டும் வாடிக்கையாளர்களுக்கு பணம் திரும்ப வழங்கப்பட்டுள்ளது. பிறகு நிறுவனத்தின் சார்பில் பணம் வழங்கப்படவில்லை. இதையடுத்து டெபாசிட் செய்தவர்கள் முகவர்கள் செயல்பட்ட நந்தகுமார், சங்கர் ஆகியோரை கேட்டுள்ளார். இதையடுத்து முகவர்கள் அருண்குமார் மீது கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வந்து கடந்த மாதம் புகார் அளித்திருந்தனர். நிறுவனத்தின் உரிமையாளர் அருண்குமார் பொதுமக்களிடம் ஆசை வார்த்தை கூறி டெபாசிட் மேற்கொண்ட சுமார் 500 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் 100 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இவை தவிர தமிழகத்தின் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, வேலூர், மதுரை, கன்னியாகுமரி போன்ற பல மாவட்டங்களிலும் இந்த மோசடி செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதை அடுத்து இன்று காலை 5 மணி முதல் கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் 8 இடங்களில் வந்து மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வந்து சோதனை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் டிஎஸ்பி சிவகுமார், நாமக்கல் பொருளாதார குற்றப்பிரிவு டிஎஸ்பி சீனிவாசன் ஆகிய தலைமையில் மாவட்டம் முழுவதும் சுமார் 50க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து யூனிவர் காயின் என்ற பெயரில் பல கோடி ரூபாய் மோசடி நடத்தப்பட்டு வருவதாக புகார் எழுந்தது. அதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் 6 இடங்களில், ஒசூர், பர்கூர் உள்ளிட்ட 6 இடங்களில் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெகநாத்.